So question number 4, interval 0 to 1 x square dx. இது நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்றோம், இன்டெக்ரல் a டு b லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன். க்வெஸ்சன் நம்பர் 4, dx and this is equal to, என்ன வரும் லிமிட் இல்லையா, ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தென் x டென்ஸ் டு 0 சிக்மா r ஈக்குவல் டு 1 டு n h f of a plus of h. இந்த ஃபார்முலா வந்து நல்லா தரவா நினைச்சிட்டீங்க மட்டும்தான் சம் வந்து போட முடியும். இந்த டைப்ல ஒரு சம் வந்து கண்டிப்பா வரும். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 5 மார்க்ல வரும். ஸோ இது வந்து பார்ட் நம்பர் 100 இல்லையா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், h h equal to formula b minus a by n. So b n, a equal to a to b, a 0, b வந்து 1. So 1 minus 0 by n, 1 by n. இப்போ நம்ம h வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் f of a plus r h. So a என்ன, 0, R into H 1 by N. So F of R by N. இங்கே X இருந்து இது வந்து F of S. யூஸ்வலா எப்பவுமே இது F of S. இங்க வேணா எழுதிக்கலாம். As F of S equal to X square, F of R by N என்ன அப்படியே ஸ்கொயர் பண்ணு. எக்ஸ்ல இருந்தா எக்ஸ் ஸ்கொயர், ஆர் பை என் இருந்தா ஆர் பை என் ஸ்கொயர். ஸோ இப்போ அதுவும் கண்டுபிடிச்சிடணும் இல்லையா, எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் பை ஹெச், இதோட ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போ அதை எடுத்து லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இன்டெக்ரல் 0 டு 1 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எழுதணும் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா R equal to 1 to n, then h is what, 1 by n, then next one r by n the whole square. அந்த இதுல பாத்து பாத்து சப்ஸ்டிட் பண்ணலாம், ஹெச்சுக்கும் எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஆர் ஹெச்சுக்கும் சப்ஸ்டிட் பண்ணலாம். தென் இந்த n வந்து உள்ள கொண்டு போய்க்க, ஸோ 1 பை என் ஆர் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர், ஸோ 1 பை என் க்யூப் ஆர் ஸ்கொயர் சிக்மா. அதெல்லாம் எழுதாம விட்டுருக்கேன், எழுதணும்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சிக்மா ஆர் ஈக்குவல் டு 1 டு n ஆர் ஸ்கொயர் பை n க்யூப். இதில் n வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளியில் எடுத்துடலாம். ஸோ தட் இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம்னா n tends to infinity 1 by n cube sigma r equal to 1 to n r square. We know sigma n square equal to n into n plus 1 2n plus 1 by 6. இந்த ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 1 பை என் க்யூப் லிமிட் n tends to infinity 1 by n cube அந்த ஃபார்முலா வரும். n n plus 1 2n plus 1 by 6. இப்போ எப்பவுமே டினாமினேட்டரில் தான் n இருக்கணும். 1 பை n இந்த ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்தால் தான் 1 பை இன்ஃபினிட்டி போட்டு அது ஜீரோன்னு சொல்லி கொண்டு வர முடியும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ வெறும் n இருக்கக்கூடாது, இது 1 பை n மாறணும். அப்போ என்ன பண்ணலாம், இங்க ஒரு n இருக்கு, இந்த n வெளியிடு. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்க 1 பை n க்யூப், இங்க ஒரு n, இந்த n வெளியிடுத்தினா திரும்ப ஒரு n, இந்த n வெளியிடுத்தினா திரும்ப ஒரு n. அப்போ இது என்ன ஆகும், 1 பிளஸ் 1 பை n மாறும். ஏன்னா இதை நம்ம எடுத்துட்டோம். அப்போ இந்த 1 அப்படிங்கிற இடத்துல என்ன மாறிடும், 1 பை n மாறிடும். தென்
இது இந்த வேணை எழுது சார், இது 2/n சரி 2 then plus இங்கே 1/n அது இல்லாம பை 6 அதாவது when you take n இதுல இப்படி n வெளியில் எடுத்தோம்னா இந்த அர்த்தம் திரும்ப உள்ள கொண்டு போய் பாரு 1 × n இது இது கேன்சல் ஆகி படிப்படி 9 நமக்கு கிடைச்சிடும் ஸோ ஒரு டேர்ம் வெளியில் எடுக்கிறது அப்படிங்கிறது புரியல அப்படின்னா சைடு இப்படி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த n கியூப்பும் இதுவும் கேன்சல் ஆகிடும் இந்த வெளியில் இருக்குது ஸோ 1/r சிக்மா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே நான் சிக்மா எழுத மறந்துட்டேன்னா அந்த சிக்மாக்குரிய ஃபார்முலா தான் இங்கே வந்துட்டோம் இல்லையா ஸோ நோ நீட் டு ரைட் சிக்மா தேர்ஃபோர் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இங்கே 1 + 1/n தென் 2 + 1/n இந்த 6 தான் வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா ஸோ 1/6 இப்போ லிமிட்டை அப்ளை பண்ணு ஸோ 1 + இங்கே 1/∞ 2 + 1/∞ ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/6 1/∞ என்ன 0 இல்லையா ஸோ 1/∞ 0 அப்போ அதை விட்டு அப்போ இங்கே 1 இங்கே ஒரு 2 இருக்கு ஸோ இது இது கேன்சல் பண்ண 1/3 ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 1/3 ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர் இதுக்கப்புறம் 2.12 வந்து 1 மார்க்கு இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் சில கொஸ்டின் செய்யல ஸோ அந்த 1 மார்க்கும் அந்த கொஸ்டின் பண்ணோம்னா இந்த செகண்ட் சாப்டர் வந்து நமக்கு ஓவர் தேங்க்யூ